மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுமதி சுரேஷன். முதலில் இலங்கை செய்திகள். பயங்கரவாதத்தை தலை தூக்கச் செய்ய புலம்பெயர் தரப்பு முயற்சி, பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. புனர்வாழ்வளிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை பயன்படுத்தி மீண்டும் பயங்கரவாதத்தை தலை தூக்க செய்வதற்கு புலம்பெயர் தரப்பினரால் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டில் மீண்டும் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலைமை ஏற்படாது என மக்கள் எண்ணக்கூடாது எனவும், புலனாய்வு பிரிவு சிறப்பாக செயல்படாவிட்டால் தம்மால் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுபீட்சத்தின் நோக்கு என்ற அவருடைய தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்திற்கே முதலிடம் அளித்திருந்தார் என்றும், தேசிய பாதுகாப்பு ஸ்திரப்படுத்தப்படும் வரை உலகத்தில் காணப்படும் எந்த ஒரு நாட்டுக்கும் வளர்ச்சி என்ற ஒன்று இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் COVID-19 தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால அபிவிருத்திகள் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழில் முன்னாள் போராளிகளின் விவரங்களை சேகரிக்கிறது ராணுவம். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் உள்ள வீடுகளுக்கு செல்லும் ராணுவத்தினர் முன்னாள் போராளிகளின் விவரங்களை சேகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்று அதிகாலை வீடுகளுக்கு சென்ற ராணுவத்தினர் வீட்டிலிருந்த அனைவரது விவரங்களையும் சேகரித்து அவற்றை பதிவு செய்துள்ளார்கள். அத்துடன் வீடுகளில் முன்னாள் போராளிகள் யாராவது உள்ளார்களா என்ற விவரங்களை அளிக்குமாறும் கூறி வருகிறார்கள். முன்னாள் போராளிகள் என்று யாராவது இருந்தால் உடனடியாக பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். என்ன காரணத்திற்காக முன்னாள் போராளிகளின் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன என அந்த பகுதி மக்கள் வீட்டிற்கு வந்த ராணுவத்தினரிடம் கேட்டபோது, அதுபற்றி எதுவும் கூற முடியாது, எமக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரம் மக்களின் விவரங்களை பதிப்பிப்பதற்காகவே இவ்வாறு ராணுவத்தினர் தகவல்களை திரட்டி வருவதாக கூறப்படுகிறது. 19 திருத்தத்தை முழுமையாக்க நீக்க வேண்டும், சுரேன் ராகவன் தெரிவிப்பு. அரசமைப்பின் 19 திருத்தத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என தெரிவித்த வடமாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன், இந்த 19 திருத்தமானது அரசாங்கத்தையும் அரசையும் சாய்த்து வீழ்த்திவிடும் நிலை ஏற்படுத்தக்கூடியது என தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் இன்று நேரடியாக கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், 19 திருத்தத்தை உருவாக்கியமை தவறல்ல, ஆனால் அதனை உருவாக்கிய விதம், உருவாக்கப்பட்ட வேகம்தான் இன்று நாட்டில் பல சிக்கல்களை தோற்றுவித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் 42,000 மெட்ரிக் டன் நெல் அறுவடை. கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாண்டு சிறுபோகத்தில் 42,000 மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டிருப்பதாக மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அற்புத சந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்த்தேக்கமாக காணப்படுகின்ற இரணை மடுக்குளம் உள்ளிட்ட பாரிய நடுத்தர மற்றும் சிறு குளங்களில் மேற்கொள்ளப்பட்ட 2019-2020 கால்போக அறுவடை தொடர்ந்து இவ்வாண்டுக்கான சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு அறுவடைகள் நிறைவு பெற்றுள்ளன. அதாவது இரணை மடுக்குளம், கல்மடுக்குளம், அக்கராயன் குளம், புதுமுறிப்பு குளம், வன்னேரி குளம், கரியாலை நாகப்படுவான் குளம், குடமுருட்டி குளம் உள்ளிட்ட பாரிய நீர்ப்பாசனங்கள் குளங்கள், சிறுநீர்ப்பாசன குளங்கள் என்பவற்றின் கீழ் சுமார் 8,688 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் சிறுபோக நிச்சயை மேற்கொள்ளப்பட்டு அறுவடைகள் நிறைவு பெற்றுள்ளன. இதன் மூலம் ஏறத்தாழ 42,000 மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சிறுபோக செய்கை தொடர்பில் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அற்புத சந்திரன் கருத்து தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் நெற்செய்கையை பொறுத்தமட்டில் பெரிய மற்றும் நடுத்தர குளங்களின் கீழ் 8,592 ஹெக்டேயரிலும், சிறிய நீர்ப்பாசன குளங்களின் கீழ் 96 ஹெக்டேயரிலுமாக மொத்தமாக 8,688 ஹெக்டேயர் சிறுபோக நெச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு அறுவடைகள் நிறைவு பெற்றுள்ளன. அவ்வாறு அறுவடைகள் மூலம் சுமார் 42,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மறுவயல் பயிர் செய்கைகள் பல்வேறு செயல் திட்டங்களூடாக ஊக்குவிக்கப்பட்டு சுமார் 1,300 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த கால போகத்தின் போது 23,466 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் காலப்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக அறுவடைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரதேச சபை தவிசாளர் கலையரசன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருக்கும் நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் தவராசா கலையரசன் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பிரதிநிதியாக சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு முன்னர் சட்டப்படி தற்போதைய தவிசாளர் பதவியை தாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்காகவே ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வி அடைந்தது மாத்திரமல்லாமல் தமிழ் பிரதிநிதித்துவமும் இழக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கலையரசனுக்கு வழங்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாவிதன்வெளி பிரதேச சபையில் போட்டியிட்டு அவர் உதவி தவிசாளராக தெரிவானார். பின்னர் 2008இல் தவிசாளரானார். பின்னர் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு தெரிவானார். மீண்டும் 2018 உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் தவிசாளரானார். அந்த பதவியை தற்போது ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2015 பொதுத் தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட கானா கோடீஸ்வரன் 17,799 வாக்குகளை பெற்று தெரிவானார். அடித்த ஆதிக்கூடிய 14,723 வாக்குகளை கலையரசன் பெற்றுள்ளதோடு 22 பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட போதும் ஒரு ஆசனத்தையும் அவர் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 19வது திருத்த சட்டத்தை முழுமையாக்க நீக்க இடமளிக்க மாட்டோம். கலாநிதி வே ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. அரசியலமைப்பின் 13ஆம் மற்றும் 19வது திருத்த சட்டங்களை முழுமையாக நீக்குவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி கடும் எதிர்ப்பை வெளியிடும் என்று கூட்டணியின் பிரதி தலைவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான கலாநிதி வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் 28 பேர் இடம் பிடித்துள்ளார்கள். இதில் மலையக தமிழருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. 77ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை அமைச்சரவையில் மலையக தமிழருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. இம்முறை அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளமை கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். அதேபோல புத்த சாசனத்திற்கு தனி அமைச்சொன்று இருக்கும் நிலையில் ஏனைய மதங்களுக்கான அமைச்சுகள் நீக்கப்பட்டு சமய விவகார அமைச்சென உருவாக்கப்பட்டு அவை சார்ந்த திணைக்களங்கள் பிரதமரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த நிலைமை எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதோடு, சில அமைச்சுகள் பொருத்தமற்ற விதத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 19வது திருத்த சட்டம் நீக்கப்படும் என அரச தரப்பில் கூறப்படுகிறது எனினும் அதனை முழுமையாக நீக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும், வேண்டுமானால் திருத்தங்களை மேற்கொள்ளலாம், 13வது திருத்த சட்டமானது சிறுபான்மையின மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, அதில் கைவைத்தால் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்வன இந்திய செய்திகள். சென்னையில் டாஸ்மாக் கடைகளை திறக்கும் அரசின் முடிவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த மார்ச் 24ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் பள்ளிகள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள், மதுபான கடைகள், திரையரங்குகள் என அனைத்தும் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களாக தளர்வுகளோடு ஊரடங்கு நீடித்து வைக்கப்பட்டது. இந்த வகையில் மே 7ஆம் தேதி சென்னை தவிர்த்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. சென்னையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் அங்கு மதுபான கடைகளை திறப்பதற்கு அரசியல் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இதன் காரணமாக தற்போது வரை சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாமல் இருந்து வந்தன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் சென்னையில் 1000க்கும் குறைவாக பதிவாகி வருகின்றமையைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திறக்கப்படாமல் இருந்த டாஸ்மாக் கடைகள் ஆகஸ்ட் 18 இயங்கும் என்றும் அரசின் முடிவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான புதிய தடுப்பூசி உற்பத்தி. வைரஸ் தொற்றுக்கு எதிரான புதிய தடுப்பூசி உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக ரஷ்யாவின் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த மாத இறுதியில் தடுப்பூசி தயாரிக்கப்படும் என்று கடந்த சனிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அமைச்சு தெரிவித்துள்ளது.
தடுப்பூசியை விரைவாக கண்டுபிடிப்பதன் மூலம் ரஷ்யா பாதுகாப்பில் சமரசம் செய்யக்கூடும் என்றும் பல நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவில் ஒரு சுயாதீன கருத்து கணிப்பு பாதிக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அதை நம்பாததால் தடுப்பூசி போட தயாராக இல்லை என்று கூறியுள்ளார்கள். அனைத்து சோதனைகளும் வெற்றி பெற்றுள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன்னர் அறிவித்திருந்தார். அத்தோடு அவரது மகளுக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். உலகில் முதல் செயற்கைக்கோளின் நினைவாக இந்த தடுப்பூசிக்கு ஸ்புட்னிக் வி என பெயரிடப்பட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வழியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.